கல்ஃப் இன்சைட் யூடியூப் சேனல் எங்களுக்கு வணக்கம் இன்றைக்கியான வீடியோவில் சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த வார விடுமுறை அப்படிங்கிற வந்து விவாதம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா வெள்ளி சனி இந்த ரெண்டு நாள் தான் வந்து அரசாங்க விடுமுறையாக இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து வந்து சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் விடுமுறை அப்படிங்கிறது காலமாக இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு விவாதங்கள் தான் இங்கே வந்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி நம்ம பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா வந்து கடந்த முப்பத்தி ஒம்போது வருஷத்துக்கா முப்பத்தி ஒம்போது வருஷமாக வந்து வியாழன் வெள்ளி தான் வந்து விடுமுறை நாட்களாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முப்பத்தி ஒம்போது வருஷமாக ரீசெண்டாக ஒரு பத்து வருஷமாக தான் வந்து வியாழன் வெள்ளிங்கிறத மாற்றி வெள்ளி சனி அப்படிங்கிறத வந்து கொண்டா விடுமுறை நாட்களாக வந்து அனுசரித்தாங்க இப்போ இந்த வியாழன் அது இந்த வெள்ளி சனிக்கும் வந்து இப்போ வந்து வாக்குவாதங்கள் டிபேட்டுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது எல்லா நாடுகளையும் போல் சனி மற்றும் ஞாயிறு வந்து விடுமுறை நாட்களாக வந்து மாற்ற வேண்டும் வெள்ளி மற்றும் சனியை வந்து விடுமுறை நாட்களாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி ஒரு தரப்பினரும் இன்னொரு தரப்பினர் பார்த்திங்கன்னா வந்து சனி ஞாயிறு இருக்கட்டும் விடுமுறைகளாக இருக்கட்டும் அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை வந்து ஹாஃப் டேவாக ஒர்க்கிங் டேவாக இருக்கட்டும் மீதி ஹாஃப் டே வந்து லீவாக வந்து அனுசரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்பினரும் சொல்கிறாங்க ஸோ மூன்றாவது தரப்பினர் பார்த்திங்கன்னா வந்து இல்லை இல்லை இந்த மாற்றங்கள் எதுவுமே தேவையில்லை எப்போதும் போல் வெள்ளி சனியாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் மூன்றாவது தரப்பினர் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பல வாக்குவாதங்கள் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ கொஞ்ச நாளாக இது வந்து இந்த வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்துச்சு இப்போ மறுபடியும் வந்து அந்த கோரிக்கை வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் வார விடுமுறையாக அனுசரித்தாக்கா அது எல்லா நாடுகள்லேயும் போல் இந்த சவுதி அரேபியாவிலையும் வந்து ஒரே மாதிரியான ஒரு சிஸ்டமாக இருக்கும் இதனால் வந்து எக்கனாமிக்கலாக வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒர்க் பண்ணுறக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு வார விடுமுறை அப்படிங்கிறது ஒரு சனி ஞாயிறு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தேவையான ரெஸ்ட்டு வந்து கிடைக்கும் இதே வந்து மற்ற இப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தோன்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு அந்த வாரங்கள் வந்து ஒரு பூர்த்தி அடையாத மாதிரியும் அல்லது வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு வந்து ஒரு பத்தாத ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுறதாக ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அதை ஆப்போசிட் பண்ணக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய லீவுனாலையும் இதை வந்து சனி சனிங்கேரம் மாற்றுறதுனால வித பிரயோஜனமும் இல்லை இதனால் வந்து கண் எக்கனாமிக்கலாக எந்த விதமான இதுவும் இருக்காது இம்பாக்ட்டும் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஏன்னா வந்து இப்போ நான் ஷேர் மார்க்கெட்னால் பார்த்திங்கன்னா வந்து ச ஞாயிற்றுக்கிழமை வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ இங்கே சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் போல் ஒர்க்கிங் டேஸாக தான் இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து இங்கே தான் சவுதி அரேபியாவில் தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வைக்கிறதுனாலையோ இல்லை மற்ற நாடுகளில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஷேர் மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனாலையோ எந்த விதமான இம்பாக்டும் இருக்க போகிறதில்ல எப்போதும் போல நாட்கள் வந்து போய்கிட்ட தான் இருக்கும் குளோபல் எக்கனாமிக்கில் எந்த விதமான சந்தைகளில் மாற்றங்களும் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இதே வந்து இல்லை வியாழன் கிழமையும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் விடுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து மொத்தமே வந்து திங்கள் செவ்வாய் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அதாவது ஒரு அஞ்சரை நாள் அஞ்சரை நாள் ஒரு வாரத்துக்கு ஆறு நாள் அப்படிங்கும்போது அதாவது சனி ஞாயிறு ஒம்மி பண்ணிவிட்டு மற்ற இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அஞ்சரை நாள் வருது அந்த அஞ்சரை நாளுங்கிறது அந்த ஆறாவது நாள் பார்த்திங்கன்னா வந்து பூர்த்தி அடையாமல் ஒரு ஆஃப் டேலே க்ளோஸ் பண்ணுறதுனால எம்ப்ளாயர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஒர்க்கருக்கு வந்து அதிகமான ஒர்க்கு லோடை வந்து கொடுப்பாங்க இதனால் வந்து ஒர்க்கருக்கு வந்து ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனாக இருக்கும் இவங்க வந்து ஒர்க்கை வந்து சீக்கிரத்துலேயே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒந்துதலுக்கு வந்து தள்ளப்படுவதனால இந்த சிஸ்டம் வந்து தப்பானது அதை வந்து மாற்றணும் எப்போதும் போல நீங்கள் சனிக்கிழமையும் யாருக்கிழமையும் வார விடுமுறையாக இருந்தாக்க எப்போ ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க்கர்ஸ்க்கு மேலே எந்த விதமான ஃபோர்ஸும் இருக்காது ஒர்க் ஃபோர்ஸும் இருக்காது நார்மலாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்களும் சனி ஞாயிறை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கள் வந்து நிலவிக்கிட்டே தான் இருக்குது அதை வந்து சில சமயம் வந்து நியூஸில் வந்து ஹைலைட் ஆகும் அதே மாதிரி இந்த தடவை ஹைலைட் ஆகிருக்குது எல்லா டிவி நியூஸ்லேயும் இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு தலையிட்டு அதாவது லேபரில் இருக்க ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த அமைப்பு வந்து தலையிட்டு இதை வந்து மறுபடியும் சரி பண்ணுவாங்களா சீர்திருத்துவாங்களா துபாய் மாதிரி இதையும் கொண்டுட்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்க முடியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ளில் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இது பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்